ஹோமார்த்து சொன்னோன்னே சோமவாரம் பெருமை தெரிகிறது. அதனால தான் சோமவாரத்தில் அந்த விரதத்தை அனுசித்தா கணவனுடைய அந்த ஆயுள் கட்டியா பெண்களுக்கு திருமங்கள்லையும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த விரதத்தை அனுசிக்கிறேன். அதை நம் பிரமோத்திர கண்டத்தில் ஒரு அழகான சரித்திரம், சீமந்தனி அந்த பெண்மணியினுடைய கணவன் கடலுக்குள்ளே போய் இறந்து போனதாக நினச்சிட்டான். சோமாவரம் சோசிஞ்சுட்டான், ஓ ஆனால் திரும்ப மாட்டான். இவர் ஜோசனத்தின் உடக்கல் போடு சோமாவரம். அதுக்கப்புறம் 20 ஆண்டு கழிச்சு அந்த குதிரை அதே குதிரையில் நாகலோகர் மகாராஜா அப்படியே கொண்டு வந்து அவனை கரை சேர்க்கிற அந்த செய்தி பிரமோத்திர கண்ட அழகாக இருக்கும் அந்த சரித்திரம். அதனால் சோமவாரம் வர்றதுக்கு அவ்வளோ வலிமை இருக்கு. எதை மேற்கொள்ள முடியாதுனாலும் இதையாக வேணும். சோமவாரம் திங்கக்கிழமை, சஷ்டினா 6 நாள் விரதம் இருந்தோம், இனி 1 வருஷம் கழிச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. இது அப்படி இல்லையே, வாரம் வாரம்லாம் வருது, இது எப்படியா பண்ணுறது? நம்மளால என்ன பெஸ்ட் சோமம் உனக்கு எனக்கு தான் அப்படி, உனக்கு எனக்கு தான் அப்படி. இப்போ இந்த 6 நாளாக சாப்பிடாம இருப்பான், புதுச்சோரா புதுச்சோரா சோரே இல்லாமல தோசை விரதமா? ஆமா சொன்னாங்க, நான் விரதம் இன்னைக்கு நான் பழையெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதோட மட்டும் நான் தோசை விரதம் இருப்பேன், சோரே இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். இப்பொழுது சோமவரம் மந்தரம் காசியாதி பதிகளில் பதிந்து நோக்க தந்திடும் பயனில் கோடி தழைத்திடு மதுரை தன்னின் இந்த நல்விரதம் நோற்போர்க்கு அதிகம் யாதனில் சோமசுந்தரன் உரிய வாரமாதலால் சோமவாரம். காசி மதுரை சேத்திரத்தில் மேற்கொள்கின்ற விரதத்தை விட மேலான பலன் தருவது மதுரையில் சோமவாரம் விரதம். ஏனென்றால் சோமசுந்தரரா ஆட்சி பண்ணிடலாம், சோமனாகிய பரமேஸ்வரன் ஆட்சி பண்ண இடம் அல்லவா, அங்கே இந்த விரதத்தை அனுஷித்தால் பல கோடி பலன் கிடைக்கும். அங்கதின் அதிக பேர் உண்டு அருக்கனின் மதி தோய்ந்து ஒன்றி தங்கிய திங்கள் நோன்பு தகுதி இன்னொர்க்க வல்லார்க்கு இங்கிதில் அதிக நீதி ஈட்டிய பொருள் கொண்டு ஆற்றும் மங்கள விரத பேரொன்று அனந்தமாய் வளரும் அன்று. இதுல அமாவாசையோடு சேர்ந்த சோமவாரம் அது சிறப்பு. சாதாரண சோமவாரத்தை விட அமாவாசை இப்ப இந்த தடவை பதங்கிழமை அமாவாசை திங்கெல்லாம் போயிடுச்சு, ரெண்டே பிரிஞ்சிடுச்சு. அமாவாசையும் சோமவாரம் சேர்ந்து வரும். பிரதோஷத்தில் சோமவாரம் பிரதோஷம் தான் அது சிறப்பு, இப்படி ஒரு சிறப்பு. சிவராத்திரி சோமவாரம் தான் அது ஒரு சிறப்பு. அதுபோல இங்கே அதிகமாக பலனை பெற வேண்டுமானால் அமாவாசையோடு சேர்ந்து வருகின்ற சோமவாரம் சிறப்புடையது. சரி, எந்த மாதம் அந்த விரதத்தை ஆரம்பிக்கிறது சொல்றார் பாருங்க. நவமலி விரத நோற்ப தொடங்கு நாள் நவில்வாம் தேடில் சிலையினால் ஆதல் அன்றி இரட்டிய தெரிசம் சேர்ந்த மலமதி ஒளிந்து மற்றை மதியிலும் உந்தை பக்கத்து அலர் கதிர்வாரத்து அல்லூன் அயின்றிடாது அயலில் துஞ்சாங். கார்த்திகை மாசம் தேள், கார்த்திகை மாசத்துக்கு வர முடியல தேள், அந்த தேள் படம் மட்டும்
மார்கழி மாசத்துக்கு வில்லு. ஆக தேடில் சிலையில் கார்த்திகை மாசத்திலையும் மார்கழி மாசமும் அது ரெண்டும் சிலையினாதல் அன்றி இரட்டிய தெரிசம் சேர்த்த மலமதி ஒழிந்து. இந்த ரெண்டு மாசம் உத்தமமான மாசம். அதுபோக ரெண்டு அமாவாசை வந்தா அது பேர் மல மாசம். அதுல மலமதி ஒழிந்து மற்றை மதியினோ முந்தை பக்கத்து வளர்பறை. முந்தை பக்கம் வளர்பறை, பின்னால் உள்ள பட்சம் தேய்பறை. வளர்பறை தேய்பறை ஒரு மாசத்தை ரெண்டு பாகமா பிடிப்பாங்க. அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்பறை, பௌர்ணமியிலிருந்து மீண்டும் அமாவாசை வரைக்கும் தேய்பறை. வளர்பிறையில நாலா நாள் சுக்லபட்ச சதுர்த்தசி சதுர்த்தி, தேய்பிரையில பௌர்ணமி கழிச்ச நாலா நாள் சங்கரகர சதுர்த்தி, அஷ்டமி ரெண்டுலையும் வரும், நவமி ரெண்டுலையும் வரும், ஏகாதசி ரெண்டுலையும் வரும். இதெல்லாம் ரெண்டு பாகம் வடர்பிறை தேய்பிரை. வடமொழியில சுக்லபட்ச சதுர்த்தி கிருஷ்ணபட்ச சதுர்த்தி ரெண்டு விதமா பிரிப்பார். அப்படி இந்த வளர்பிறை சதுர்த்தியில என்ன செய்யணும், சோமவாரத்தை ஆரம்பிக்கணும் விரதத்தை. முதல்ல சொல்றார் ஊன் ஐந்திடாது, உணவை கட் பண்ணிடணும். இப்போ தோசை இட்லி நம்ம சொன்ன அது வரவே இல்லை. ஊன் ஐந்திடாது, சாப்பாடை முதல்ல கட் பண்ணுங்க. இதெல்லாம் நூற்றுக்கு நூறு மார்க்கு. அதான் நூறு மார்க் எப்படி வாங்கினதா, அது நம்ம பத்து மார்க் போதணும். அயல் அயலில் இன்றிடாது, அயலில் துஞ்சா எங்க தூங்கணும், சுத்தமான தரையில படுக்கணும். பாய் கட்டுடு மெத்த. சோமாவாரத்துக்கு போனால் இரவு பட்னியா கிடக்கணும், படுக்கிறது கட்டாந்தரையில படுக்கணும். அதுக்கு பாயை தொடக்கூடாது, சமகாலத்தை தொடக்கூடாது. தொஞ்சா வைகரை எழுந்து சேர்க்கண் மணாளனை உழுகி, திங்கக்கிழமை காலையில் வைகரை எழுந்து சூரியன் உதிப்புக்கு முன்னால் அஞ்சு நாளிகைக்கு முன்னால், அதான் வைகரை. அஞ்சு நாளைக்கு முன்னால் சூரியன் உதிப்புக்கு முன்னால் ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிஷம். அஞ்சு நாளைக்கு அஞ்சையும் இருபத்தி நாலையும் பிறக்குன்னா நூற்றி இருபது நிமிஷம் வரும். நூற்றி இருபது அறுபதா அறுபதால் வகுத்தோம்னா ஈவு ரெண்டு ரெண்டு மணி நேரம். சூரியன் ஆறு மணிக்கு முடிச்சா மைனஸ் ரெண்டு மணி, நாலு மணி கட்டிக்க. நீங்கள் ப்ளஸ் ரெண்டு மணி கொடுக்குற, அதான் எழும்புறது தூக்கத்துக்கு எழுந்துடும். நம்ம வேலை செய்கிறோமோ செய்யலையோ வெட்ட விட்ட நாலு மணிக்கு அடிச்சோம். வேற வேலையில் பேச உட்காந்து வீட்டில் உட்காந்து பேசாம ஒரு லைட்டை போட்டு ஒரு படிக்கிறது, வேற எதாவது படிச்சுட்டு, அதான் நல்ல மங்களமான நேரம். அதில் நம்ம பிரார்த்தனை பண்ணா உடனே பறிக்கும். அது காரணம் நாம செய்யற தப்பு. ராத்திரி பன்னெண்டு மணிக்கு டிவி பார்த்தா காரணம், அந்த காலத்துல எல்லாம் ஏழு மணி எட்டு மணிக்கு படிச்சிருவாங்க. அந்த காலத்தில் லைட்லாம் கிடையாது. சிம்னி விளக்கு இருக்கு ரோட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு லாந்தல் விளக்கு நான் பார்த்துருக்கேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. லைட்லாம் கிடையாது கோயிலில், மச்சரம்தான் ஜென்ரேட்டர் வச்சு போடுவாங்க அந்த காலத்தில். மற்ற எல்லாம் தெருவில் போனால் அந்த பஞ்சாயத்து கூட ஒரு வருவான், அந்த இதில் ஒரு ஏணியை வச்சு அந்த லாந்தல் விளக்கு அதில் சிம்னி போட்டு ஏழி ஏழரைக்கெல்லாம் கீ நடக்கும் தெரு. ஒரு இக்கிஞ்சு பாரு எல்லாம் வீட்டில் பாடு காமன் நல்லா சாப்பிடுவாங்க படிச்சோம். ராத்திரி ஏழு மணி எட்டு மணிக்கு படுத்தா ஏன் நாலு மணிக்கு எந்திக்க முடியாது, ஏன்னா படுக்கதே பன்னெண்டரை பன்னெண்டு வெட்டிக்கதை பேசிக்கிட்டு. அவள் படுத்தின பாடு ஊரில் அப்படின் கதையெல்லாம் பேசி என்ன ராத்திரி தான் இன்ட்ரெஸ்டாக பேசு பேசி படுக்க போ, என்ன படுக்க போகிறது விசேட்டு காடு என்ன அவசரம் கேட்கணும். கடைசியில் அந்த வெனை விடிக்கணும் எதிக்கணும் எல்லாம் நாகரிகம் போன அப்படி ஆயிடுச்சு.
ஆனா திரும்பவும் அதே மாதிரி கரண்ட் பூரா போயிடணும். லைஃப்ல மின்சாரத்தை தட பண்ணிடணும். ஒரு நாட்டில் ஒரு இடத்துல மின்சாரம் இருக்காது, எல்லாம் அறிக்கை நடக்க வச்சு. அப்படி வந்தாதான் இவங்க ஒழுங்கா இருப்பாங்க. எல்லாம் சொக சயின்ஸ். அதனால 4 மணி என்பது பெட்டை நிற்கிறது வாய்ப்பே இல்லை. வைகரை எழுந்து அதான் நம்ம பெரியவர்களாம் வியாபாரத்தில் பல இடங்கள் அதை சொல்லணும். பல இடங்களில் அந்த செய்தி வலியுறுத்தப்படுகிறது. என்ன வைகரை எழுந்து சேர்க்கண் மணாளனை உழ்கி எழுந்த உடனே சங்கரா கோமதியின் கூட எந்திரிச்ச உடனே எந்திரிச்ச உடனே அதைத்தான் சேர்க்கன் மணாளனை உழ்கி அத்தை செய்கடன் நிறுகி காமாதி சிந்தை நீத்து காமம் புரோகம் ஆச்சரியம் இதெல்லாம் நீக்கிட்டு அலர் பொரு கஞ்ச பொய்கையை அடைந்து அழகான தாமரை கையில் பவித்திரம் புனைந்து தற்புலால பவித்திரம் வாக்கு மெய் கருத்து ஒரு பாடு எய்த மனம் வாக்கு சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி சோறு மாறுத்தபடி நினைக்கணும். சங்கற்பம் விதந்து கூறி பரமேஸ்வரா நான் இன்றைக்கு சோமவாரம் ஆரம்பிக்கிறேன், நீதான் எனக்கு துணையா இருக்கணப்பான்னு சங்கற்பம் முடிக்கணும். கடம்படி முளைத்த முக்கள் கரும்பினை நினைந்து ஞாலத்திடம்பட தீர்த்தம் எல்லாம் ஆடிய பயனை ஈண்டு திடம்பட தருதி என்ன திரைத்தடம்படிந்து வெந்நீர் உடம்பணித்து அக்கமாலை ஒளிபர விதியால் தாங்கி கடம்படி முளைத்த முக்கன் கரும்பினை நினைந்து. ரெண்டு மரம் சொல்லுறாரு பாருங்க, கரும்பு முதல்ல சொல்லு கடம்பு. கடம்ப மரத்தில் தான் சொக்கநாதர் தோன்றினார். கடம்ப வனம் மதுரை நம்ம ஊர் புன்னவனம். அந்த கடம்பழுவின் சொல்லிக்கிட்ட மரத்து அடியில் தான் சுவாமி முளைத்தார். கடம்படி முளைத்த அவர் யாரு? முக்கன் கரும்பு. மூன்றுக்கனுடைய கரும்பு இல்லா கடம்பு கரும்பு ரெண்டு மரம். சிவபெருமானுடைய பெருமையை வர்ணிக்கிறதுக்கு எப்படின்னா நமக்கு சொல்லுவார் பாருங்க. கடம்படி முளைத்த முக்கன் கரும்பினை நினைந்து அப்படியே சுக்கநாதா சுக்கநாதா நினைச்சிட்டே அழகா செய்யனே திரு ஆலவா மேபி ஐயனே. உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு, அந்த பாட்டை பாடிக்கிட்டே போனோம். ஆறு இருந்தா ஆறு, குழம்பு இருந்தா குழம்பு, பாத்ரூம் இருந்தா பாத்ரூம், எங்க போனோம் அதை பாடிக்கிட்டே போனோம். வைங்களேன் திடம்படு தீர்த்தம் எல்லாம் ஆடிய பயனை ஈண்டு சுவாமி எல்லா தீர்த்தத்திலையும் மூழ்கினால் கிடைக்கூடிய பலனை இந்த பொற்றாமரை குளத்தில் நீ முழுக போகாம என்ன கொடுப்பா என்று வேண்டிக் கொண்டு பிறை தடம் படிந்து அந்த தடாகத்தில் மூழ்கி எழுந்த உடனே என்ன செய்யணும்? முதல் வேலை வெந்நீர் குளிச்சு செஞ்சோன்னு பக்கத்தில் சுட சுட காப்பி வச்சுட்டு பாத்தியா ஒழுங்காக காப்பி விட்டுட்டு இருக்கணும். ஏன்னா காப்பி பிடிக்காம படியேற முடியாது. காப்பி அந்த மாதிரி இல்லை. இருக்கட்டுமே வெண்ணில குளிக்கமா நினைச்சுட்டு கங்கா காவிரி நினைச்சு கொடி. நமக்கு மனசு வச்சிருக்காரு சாமியா, தப்பு இல்லை. சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி திருவம்பாவ சீத புனலாடி சீதம்னா குளிச்சு குளிச்சேரஞ்சு குளிக்கும் உடம்பு யாவன பண்ண குளிச்சிடாது வெண்ணி தான் குளிக்கும். அதில் அங்கே போய் சுவாமி சிவபெருமான் தன் கணக்கு பசத்தில் இந்த ஆறுனா இந்த பட்டணத்தெல்லாம் வெண்ணியில் குளிச்சாங்க அப்படின்னு அதை மைனஸ் மார்க் போட மாட்டார். மிஷினே அவர் தானே கொடுத்துருக்காரு. இந்த மிஷினுக்கு ஓட்டை அவர் தான் ஓட்டை வச்சார். அதை மிஷின் ரிப்பேர் பண்ணது அவர் பொறுப்பு. நம்மளா ரிப்பேர் பண்ண நமக்கு நோய் என்ன நம்மளா நினைச்சா வருது. வேகமாக போகிறோம் சரிக்கு டபான் விழுதோம்.
ரெண்டு காலம் முடிஞ்சு போயிட்டு சொல்றாங்க. யாரும் ஆசைப்பட்டவர் தாங்க, எல்லாம் அவர் கொடுத்தது, செய்தே செஞ்சுக்கோ, நான் கவலைப்பட மாட்டேன், என்ன செய்ய செஞ்சுக்கோ. மரமச்சவன் நீ, தண்ணி ஊத்த வேண்டியது உன் பொறுப்பு. நீ செடி இப்படி போன போடு, சாமிட்ட சவால் பண்ணணும். வருத்தப்பட்டு டென்ஷன் ஆகும், இப்படி ஆயிட்டுதே இப்படி ஆகிட்டு, எதுக்கு வருத்தப்படுத, சாமி நமக்கு துணை இருக்காரு, கவலைப்படக்கூடாது. அவர் முன்னால் அழுவோம், கவலைப்படக்கூடாது, நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். சிவபெருமானுக்கு நம்ம எதிரியா, எதிரினா நமக்கு வஞ்சனை செய்து ஞானம் செஞ்சிருவோம் நினைச்சாரா? எல்லா பிள்ளைகளும் நாம ஒரு பிள்ளை, அப்ப நம்ம அழணும். அவர் முன்னால் இந்த கஷ்டத்தை வச்சு கேட்பா, அழுதால் உன்னை பெறலாமே. உண்மை, அழுது அழுது அடியடைந்த பெரும் அன்பன்பார் மாணிக்கவாச சுவாமிகள், அழுது அழுது இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருக்கேன். நீ நாம இருக்கிறது லௌகீகத்தில் இருக்கிறோம், அதனால நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாசம் ஒன்னொன்று பின்னி கிடக்கு, ஆனாலும் பரவாயில்ல, கடலுக்குள்ள இருக்கும் போதும் அந்த பரமேஸ்வரன் நினைச்சு கும்பிடுவோமே. அதனால வெந்நீர்ல குளிப்பது வந்து தவறுன்னு சொல்லு, நம்மளால ஏன்? இதுதான் பெரியவர்கள் முறையாக இப்படி அனுசிப்பார்களாம். ஆகவே திரைத்தடம் படிந்து வெந்நீர் உடம்பு அணிந்தார், இடங்களையும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அக்கமாலை ஒளிபெற மிதியால் தாங்கி ருத்ராசுமலை அணிந்து கொள்ள வேண்டும். முறைப்படி ருத்ராசுமலை அணிந்து கொள்ள வேண்டும், வெக்கப்படக்கூடாது. ருத்ராசுமலை என்ன கட்ட மனசில் என்ன ஒரே கண்டிஷன், பெண்கள் வந்து கணவனுடைய பெர்மிஷனோட அனுப்பப்படுதான். மற்றவங்களுக்கு ஆம்பளை பற்றி கவலை கிடையாது, மனைவி பெர்மிஷன் வாங்கன்னு அவசியம் இல்லை, ருத்ராட்சம் பண்ண. இது கொஞ்சம் மாற்றம் கூடாது, ஏன்னா அந்த அவன் நிச்சயமா கணவன் மனம் நமக்கு பெர்மிஷன் கொடுப்பார். அந்த மாதிரி ருத்ராட்சம் மலம் நெக்கு நெக்கு நினைவர் நெஞ்சோடே புக்கு நிற்கும் பொன்னார் சடை சொல்லுவார். நினைக்கிற ஒரு மனசு நினைப்பார், நெக்குளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார். ஜபமாலை அக்கு மாலை ருத்ராட்ச மாலை வியாபாரத்தில் அந்த ருத்ராட்ச மாலை உடம்பணி தக்க மாலை ஒளிபெற விதியால் தாங்கி. அவர சுவாமிக்கு என்ன பூலாம் கொண்டு போன பாருங்க, வெள்ளை மந்தாரம் முல்லை மல்லிகை வெடிமா சாதி கள்ளவிழ் மயிலை இருவாட்சி மயிலைனா ஆதி வெண்மலர் கவர்ந்து எல்லா பூக்களை பறிச்சுட்டு வேளப்பிள்ளையை முந்த பூசி. வேளப்பிள்ளை விநாயகர் ஞானப்பிள்ளைலாம் ஐந்துகரத்தனை அவரை முதல வணங்கணும். வேளப்பிள்ளையை முந்த பூசித்து இறந்து பிள்ளையரப்பா நான் பிறந்த இருக்க போறேன், நீதான் எனக்கு துணையா இருக்கணும், அவரை கும்பிடணும். அதனால கோயிலுக்குள்ள போகும்போது பிள்ளையார சௌபாகிய நேரம் கும்பிட்டு தான் போனோம். ஆனால் அப்படிதான் தினம் கும்பிட்டேன், பிள்ளையரப்பா பத்திரிக்கையில் நடக்கு இன்னைக்கு ஒழுங்காக நடக்கணும்ப்பா, இவ்வளவும் பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு, ஒழுங்காக நடக்கணும். அவர் இன்னைக்கு சஷ்டி விரதத்தில் போகிறோம், அது வரைக்கும் பசி தாங்கணும், இன்னைக்கு சண்ம அர்ச்சனை மணி 2 மணி 3 மணி ஆயிரும், அது வரைக்கும் தாங்கணும். காலையில் 7:30 தின்றுருக்கோம், 8:30 தின்றுருக்கோம். சாமிட்டு பிரார்த்தனை, அதனால சாமி பிரார்த்தனை பண்ண கோயிலுக்குள்ள போமா, நான் அப்படிதான் பண்ணணும். இன்னைக்கு அப்படிதான் சௌபாகிய கும்பிடும் போதே இன்றைக்கு வழிபாடு இடைஞ்செல்லாம இருக்கும், உள்ள போனா இடைஞ்செல்லாம இருக்கும். அதே மாதிரி நந்தி அதிகார ரஞ்சீஸ்வரை கும்பிட்டு தான் போவேன், பூக்கடைக்கு போகும்போதே அதிகார ரஞ்சீஸ்வரை கும்பிட்டு தான், பிரபு உங்க மாளிகைக்குள்ள வாரம், எங்களுக்கு அனுமதி கொடுப்பா, அவர் முன்னால் பாடுறதுக்கு அனுமதி கொடு, வெற்றி பேச்சு பேசக்கூடாது. உடனே சக்சஸ்ஃபுல் ஆகும், பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா அதையும் மீறி செலவுன்னு. நேற்று பாருங்க 6:50 கோயிலுக்கு போயிட்டேன், ரொம்ப சீக்கிரம் 6:50 நல்லா இருக்கு, நீ சீக்கிரம் போயாச்சு, மெதுவாக தேவாரம் படிப்போம், வேகமாக படிக்க வேண்டாம், 8:30 6:00 படிக்கணும், வேகம் இருக்கும்,
எட்டரை திவாரணக்குள்ளே படித்து முடிச்சுட்டு அம்பாளுக்குள்ளே போனோம் அப்படின்னு அவன் பிளான் போட்டிருப்போம். ஆறு ஐம்பது பேச்சில் நல்ல சௌரியமாக மெதுவாக போய் நாம் வந்து தேவாரத்தை படிப்போம் என்று ஆசையோடு போனேன். ஆனால் அது என்ன தப்பு நடந்ததோ தெரியல, பிள்ளையார சரியாக நான் கும்பிடலேன்னு தெரியல. அங்கே போனோன்னே பரிச கோயில வேலைக்க நாலஞ்சு பேர் என்னை சுற்றி சுருந்துட்டாங்க. சார் கதையை கேட்டேலாங்க, அடப்பாம ஆரம்பிச்சிட்டாங்க, குண்டியிலிருந்து மோதிரத்தை எடுத்தது வரு சார் ஆம்பளம் பேச ஆரம்பித்தாங்க. அரை மணி நேரம் போச்சு, என் திட்டமெல்லாம் தவறுபடி ஆயிடுச்சு. ஆறு ஐம்பதுக்கு போயிட்டோம், வீட்டுக்கு ஒம்பது மணிக்கு வந்துடலாம், வீட்டுக்காரிக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒம்பது மணிக்கு போனேன், தினம் வந்தோன்னா கிடையாது பார்ப்பான். நாங்கள் ஸ்கூலில் பையங்க வரும்போது கிடையாது இல்லை லேட்டாக வரணும், அது மாதிரி லேட்டாக வந்து சொல்ல மாட்டான். கிடையாது ஒரு ஃபாலோ பார்த்தோம்னா தெரிஞ்சு போச்சு, என்ன இன்னைக்கு பத்தரை மணி ஆயிடுச்சு, யார் யார்கிட்ட பேசணும் லிஸ்ட்லாம் கொடுத்துருவேன். அது மாதிரி அம்புதார் நினைக்கா பிரசங்கத்தில் வசந்தா சொல்லாமல் இருக்க மாட்டாளே, நடைமுறை இருக்கு. அரை மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் போச்சு கதை. ஒவ்வொருவரும் நாலஞ்சு பேர் கோயில் இருக்க எல்லாரும் வந்து என்ன சொல்லுதாங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குது. ஆனால் பாந்த ஒரு மோதிரத்தை வச்சு நம்மளை பாடா அதை போய் பாடா நமக்கும் பாடாப்படுத்துட்டாங்க. கடைசியில் ஒரு இருபது முப்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சா பிள்ளையார் பக்கத்துலேயே போய் பாட முடியாயிருச்சு. எல்லாம் பிரார்த்தனை எல்லா இடத்துலையும் முடிச்ச வர பத்து மணி நேரத்து. அதனால் எல்லா விஷயத்திலையும் விநாயகப் பெருமை முறையாக வணங்கித்தான் செய்யும். நம்ம எல்லாம் படித்தவங்க பிள்ளையார கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை, முட்டாத்தனர் கூட. இந்த பாருங்க, பிள்ளையை வேளை பிள்ளையை முந்த பூசித்து இறந்து சங்கற்பம் பேசி உள்ளணைந்து உச்சிமேல் பன்னிரு விரல் உயர்ச்சிக்கு உம்பர் தலைக்கு மேலே பன்னெண்டு அங்குற உயரத்துக்கு இப்படி வச்சோம்னா தலை உழஞ்சிரும்ல, கொஞ்சம் உயரம் வச்சா நல்லது தானே. இப்படி பாடுபடும் சத்திய ஞானானந்த தத்துவம் தன்னை உழுகி வைத்ததன் வடிவம் கொண்டு